வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கு நாம் சாரணர் இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் பெண்மணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 40 ஆண்டுகள் சாரணர் இயக்கத்திற்குன்னே தன்னுடைய பணி ஆற்றியவர், தன் கணவரை இழந்த பிறகும் 36 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக, வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். சாரண இயக்கத்தின் வளர்ச்சிக்காக 111 நாடுகளுக்கு சென்று வந்தவர். 648 முறை விமான பயணம் செய்தவர். 23,000 மைல்கள் விமான பயணம் செய்தவர். 88 வயது வரை உயிர் வாழ்ந்தவர். உலகத்தில் உள்ள எல்லோராலும் த மதர் ஆஃப் மில்லியன்ஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் என்று தெரிகிறதா? லேடி பேடன் பவல். பேடன் பவல் அவர்களுடைய துணைவியாராகிய ஒலேவ் செயின்ட் கிளேர் சோம்ஸ் என்று அழைக்கப்பட்ட லேடி பேடன் பவல் அவர்கள், அவர்களை பற்றிய சுவையான சில செய்திகளை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். இவரும் 22 பிப்ரவரி 1889 பிறந்தவர். பேடன் பவல் அவர்களுடைய பிறந்த நாளே இவருடைய பிறந்த நாளாகவும் இருந்தது. இங்கிலாந்தில் உள்ள செஸ்டர்ஃபீல்டு என்ற இடத்திலே பிறந்தவர். ஹெரால்டு சோம்ஸ், கேத்தரின் மேரி ஹில்ஸ் என்பவர்கள் தான் இந்த ஒலேவினுடைய பெற்றோர்கள். மிகுந்த பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவர்கள், மிகவும் வசதி படைத்த குடும்பத்தினர்கள் அவர்கள். இவர்களுக்கு 3வது குழந்தையாக பிறந்தவர் 2வது பெண் குழந்தை. முதல் 23 வயது வரை இவர் 17 வீடுகளிலே குடியிருந்தார். இவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த வசதி படைத்தவர். அத்தனை வீடுகள் இவருக்கு இருந்திருக்கிறது, இவருடைய தந்தைக்கு இருந்திருக்கிறது. இவருக்கு பாடம் சொல்லி தருவதற்காக நிறைய கவர்னஸ், அப்பொழுது வீட்டிலேயே பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு கவர்னஸ் அப்படின்னு பேர். பெண் ஆசிரியர்கள் நிறைய பேர் இவருக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்தது, இவருடைய 23வது வயதில் இவருடைய தந்தையாருடன் ஆர்கேடியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. பேடன் பவலை அந்த ஆர்கேடியன் குரூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல், அதாவது கரிபியன் சீயில் நியூயார்க்குக்கு பயணம் செய்த ஒரு கப்பல், அந்த கப்பலிலே சந்தித்து கொண்டார்கள். இருவருடைய கருத்துக்களும் ஒன்றாக இருந்ததனால ஒருவருக்கொருவர் விரும்பினார்கள். அதற்கு பிறகு 1912 செப்டம்பர் மாதத்தில் இவருக்குள்ள முடிவு செய்கிறார்கள். எங்கேஜ்மெண்ட் முடியுது. 1912 அக்டோபர் 30ஆம் தேதி இவர்கள் இருவருடைய திருமணமும் நடைபெறுகிறது. திருமணத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், 2 பேருக்கும் உள்ள வயது வேறுபாடு தான். இவருடைய வயது 23, பேடன் பவல் அவர்களுடைய வயது 55. 32 ஆண்டுகள் ஒலேவிட சீனியராக இருக்கிறார், வயதில் மூத்தவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இவருடைய அப்பா வயதை விட 2 வயது தான் பேடன் பவலுக்கு குறைச்ச. அப்படிப்பட்ட வயதிலே மூத்த, அறிவு சார்ந்த அவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தை பொறுத்தளவில் அவருக்கு அவருடைய தந்தைக்கு, ஒலேவினுடைய தந்தைக்கு உடன்பாடு இல்லை. ஆகையினால் இவருடைய திருமணம் எளிய முறையிலே நடந்தது. செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய இடத்துல, ஒலேவினுடைய பாரிஷ் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்கள் குடும்பத்துக்கான அந்த சர்ச், அதில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு இவருடைய தந்தை வரவில்லை, தாய், சகோதரர்கள், சகோதரிகள் வந்திருந்தார்கள், இவருடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தார்கள். அடுத்து திருமணமான பிறகு எகஸ்ட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் முதன் முதலில் இவர்கள் 2 பேரும் தங்கி இருக்கிறார்கள். திருமணம் ஆன பிறகு பாருங்கள், லேடி பேடன் பவல் என்ன பண்ணுறாங்க, ஸ்கவுட் மாஸ்டராக மாறுறாங்க. அவர்களுக்குன்னு ஒரு ட்ரூப் வச்சுக்கிறாங்க, ஏஹர்ஸ் ட்ரூப் அப்படின்னு ஒரு ட்ரூப் வச்சுக்கிறாங்க. அந்த ட்ரூப்புக்கான லேடி ஸ்கவுட் மாஸ்டர், வாரண்டட் ஸ்கவுட் மாஸ்டர் ஒலேவ் பேடன் பவல் தான். இவருக்கு உதவியாக 2 பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த அங்கே அவர் வீட்டில் வேலை செய்த கார்டனரு, மெய்டு, ஹவுஸ் மெய்டு, வீட்டில் வேலை செய்த பெண்மணி. அப்பயே லேடி ஸ்கவுட் மாஸ்டர் இருந்திருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லேடி ஸ்கவுட் மாஸ்டர்னு சொன்னால் ஒலேவ் கூட நம்ம சொல்லலாம். பாய்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு செய்தி பாருங்கள். இது அப்பயே வாரண்ட் வாங்கியிருந்தாங்க அவங்க, வாரண்டட் ஸ்கவுட் மாஸ்டர். 1913 இவர்களுக்கு பீட்டர் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை பிறக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேடன் பவல் அவர்கள் ஒரு சின்ன கார் வாங்குகிறார்.
ஒலேவ் அவர்களுக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறார். பேடன் பவல் தான் டிரைவிங் சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த 2 ஆண்டு இடைவெளியில் ஹிதர் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை பிறக்கிறது. இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னு சொன்னால், இந்த ஹிதர் என்கிற பெயரையே அந்த பகுதியில் இருந்த கைட்ஸ் தான் பெயர் வைக்கிறாங்க. ஹிதர் என்ற பெயர் இருக்குன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணி தான் அந்த பெண் குழந்தைக்கு ஹிதர் என்று சொல்லக்கூடிய பெயர் வைக்கப்பட்டது. அதுக்கடுத்தது 1917 பெட்டி என்ற பெண் குழந்தை பிறக்கிறது. இப்போ பாருங்கள், பீட்டர் என்கிற ஒரு ஆண் குழந்தை, ஹிதர் என்கிற பெண் குழந்தை, பெட்டி என்கிற பெண் குழந்தை. 1917 தான் கடைசி பெட்டி என்கிற குழந்தை பிறந்தது. இந்த 1917 ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த ஆண்டு அவங்க அந்த வீட்டிலேருந்து வேறொரு வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா இவங்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணார், வாரில் இறந்துட்டார். இறந்துட்டவுடனே அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து போச்சு. அந்த காரணத்தினால அவர்கள் ஹோர்லி அப்படிங்கிற இடத்துக்கு வீடு குடிபெயர்ந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 1916 பெண்களுக்கான கைடுவிங் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது. தன்னை ஒரு கைடு என்று பதிவு செய்து கொண்டார் ஒலே பேடன் பவல் அவர்கள். அதிலிருந்து பேடன் பவல் அவர்களுடன் துணையாக அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சாரணர் பணிகளில் தொடர்ந்து இவரும் கூடவே சென்றார். எல்லா செய்திகளையும் தெரிந்து கொண்டார். எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணார். உலகம் முழுசுக்கும் அவரோட சேர்ந்து பயணம் செய்தார். 1918 இவருக்கு சில்வர் ஃபிஷ் அவார்டு தர்றாங்க ஒலேவுக்கு. இந்த சில்வர் ஃபிஷ் அவார்டு என்பது வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் கேர்ள் கைட்ஸ் அண்ட் கேர்ள் ஸ்கவுட்ஸால் தரக்கூடிய, வேக்ஸால் தரக்கூடிய ஒரு பெரிய விருது. எப்படி ஸ்கவுட்ஸில் பிரான்ஸ் வல்ஃப் ஹையஸ்ட் அவார்டோ, அதுபோல் சில்வர் ஃபிஷ்ங்கிறது தான் கைடுவிங்கில் பெரிய அவார்டு. 1918 சீஃப் கைட் ஆஃப் பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கிடைத்தது. 1930 வேர்ல்டு சீஃப் கைடு என்கிற பட்டத்தை அவர்களுக்கு அளித்தார்கள். இவருடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா என்ற நாட்டிற்கு பகுதிக்கு வந்து அந்த இடத்துல பேடன் பவல் அவர்களுடைய தங்கிட்டார். அங்கேயே 1941 பேடன் பவல் இறந்தார். பேடன் பவல் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பேடன் பவல் உருவாக்கிய சாரண இயக்கத்தை தாங்கி பிடித்து வலுப்படுத்தி உலகம் முழுவதும் பரவச் செய்தவர், மாபெரும் பணியை செய்தவர் ஒலேவ் பேடன் பவல் அவர்கள். தன்னுடைய இறுதி காலங்களில் விண்டோ ஆன் மை ஹார்ட் என்று ஒரு புத்தகத்தை, அவருடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி அவர் எழுதியிருக்கிறார். உலக நாடுகள், பல நாடுகளிலும் இவருக்கு விருதுகளும் பட்டங்களும் பரிசுகளும் வந்து குவிகிறது. பாய் ஸ்கவுட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்குன்னு ஒரு கிரெடிட் கார்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அக்காலங்களிலே பாருங்கள், எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்வதற்கு அந்த கிரெடிட் கார்டை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். லண்டனில் உள்ள எல்லா ஸ்கவுட்ஸ் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பென்னி போட்டு ரோல்ஸ் ராய் கார் திருமண பரிசாக வழங்குகிறார்கள். அந்த ரோல்ஸ் ராய் காருக்கு ஜாம் ரோல் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இவ்வாறு நீண்டகால சேவை சாரண இயக்கத்திற்கு இவர் செய்த பிறகு ஜூன் 25 1977 இங்கிலாந்தில் இவர் மரணமடைகிறார். இவருக்கு அதற்கு காரணமாக இருந்து இவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார், டயபெட்டிஸ். இவர் இறந்த பிறகு இவருடைய ஆஷ், அந்த சாம்பலை என்ன பண்ணாங்க, பேடன் பவல் இருந்த கென்யா அவருடைய கல்லறைக்கு பக்கத்தில் வச்சு அங்கே அடக்கம் செய்தார்கள். என்ன நண்பர்களே, இதை போன்று சாரண இயக்கத்திற்கு சேவை செய்தவர்களுடைய வரலாறுகளை நமது சாரணர்களும் சாரணிகளும் கேட்க வேண்டும். கேட்டால்தான் அவர்களுக்கும் சாரண இயக்கத்திற்காக, பொதுநலனுக்காக உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம்லாம் வரும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.